போயிருவான் அடிக்க போக மாட்டான்.
ஸோ ரொம்ப கிரவுண்ட் ஃப்ளோருக்குலாம் போயிட மாட்டான், ஒரு மேலோட்டமாக ஒரு தரம் இருக்கு மத்தியில் அந்த தரையில் தான் இருப்பான். எனிமிக்கு சுத்தமாக தெரியாது, நீங்கள் இந்த இடத்த யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சர்வே பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தா வந்து இந்த இடத்த யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கடுத்து எந்த ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துறாதீங்க. சப்போஸ் நீங்கள் மூவ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தா அந்த மேலே வந்துடுவான். ஸோ பாருங்கள், ஸோ லைட்டாக மூவ்மெண்ட் கொடுத்தா அவன் மேலே வந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ திருப்பி உள்ள போனால் நான் பண்ண ட்ரிக்கை திருப்பி பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பார்த்தா வந்து இந்த இடத்த யூஸ் பண்ணி வேறு லெவலாக சர்வே பண்ணலாம். ஃபைனலாக பார்த்தா வந்து நீங்கள் அவ்வளோ எதிர்பார்த்து கொண்டிருந்த ஃபிஃப்த் ட்ரிக்கை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன பார்த்தா அந்த கேவ் ஹிட்டம் பிளேஸ். ஓகேங்களா, ஸோ இந்த ஹிட்டம் பிளேஸ் பண்ணுறதுக்கு இந்த டக்குன்னு இந்த வைக்கிளோட நேம் எனக்கு சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் நம்மளே ஒரு பேர் வச்சுப்போம், தண்ணி வண்டின்னு வச்சுப்போம். அந்த தண்ணி வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல வந்து நிப்பாட்டிட்டு நீங்கள் இறங்கிருங்க. இப்படி இறங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் இந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்குள்ளே போயிருவீங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தா வந்து இந்த வண்டியை சூஸ் பண்ணது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி இருந்துச்சுன்னா நம்ம வந்து தண்ணிக்குள்ளே வந்து கப்பல் மாதிரி ஓட்டலாம். ஸோ அதனால் வந்து நான் சூஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து ரைட் சைடு இந்த ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும், அங்கிட்டு வண்டியை விட்டிங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வந்து வெளியே வந்துடுது. ஸோ அதனால் அந்த ட்ரிக் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக போயிருச்சு. திருப்பி பார்த்தா வந்து திருப்பி அந்த கேவுக்குள்ளே போயிட்டு வண்டியை விட்டுருக்கேன். ஸோ அதுக்கடுத்து வண்டி உள்ளே போயிடும், நீங்கள் உள்ளே போயிருவீங்க. அதுக்கடுத்து பார்த்தா வந்து டிரைவ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நான் டிரைவ் கொடுக்க போகிறேன், ஸ்கேட்டி மூட் ஆன்மீட்டர் டிரைவ் கொடுங்க. ஸோ அதுக்கடுத்து ஆக்சிடென்ட் கொடுத்து நீங்கள் வந்து திருப்பி அந்த பள்ளத்தாக்கு மாதிரி இருந்தீங்களா அங்கிட்டு போயிடாதீங்க. நல்ல ஒரு மேடு பகுதி மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போய் நீங்கள் வேறு லெவலில் வந்து வண்டி ஓட்டலாம். அடுத்து பார்த்தா வந்து இந்த இடத்த பொறுத்தளவுக்கு நல்லா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருப்பேன், நல்லா எவ்வளோ நாளாக போக முடியுமோ அவ்வளோவுக்கு போய் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த வண்டி ஆல்ரெடி வெடிக்கிற கண்டிஷனில் இருக்குது. நான் வண்டி எடுக்கும்போதே பார்த்தா வந்து வெடிக்கிற கண்டிஷனில் இருந்துச்சு. நம்ம போய் அந்த குகைகளை போட்டு போட்டு எடுத்தனால ஸோ ரொம்ப வெடிக்கிற கண்டிஷனில் வந்துச்சு. நான் போயிட்டு இருக்கும்போது போது திடீர் வெடிச்சிருச்சு, என்னன்னே தெரியல. ஸோ அதனால் அந்த ட்ரிக்கை நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா நல்ல ஒரு வைக்கில் எடுத்துகிட்டு போங்க, நல்ல தண்ணி வண்டி எடுத்துகிட்டு போங்க. அந்த தண்ணி வண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லாவே இந்த கிரவுண்ட் ஃப்ளோரை சுற்றி பார்க்கலாம், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ அதுக்கடுத்து பார்த்தா வந்து போனஸ் ஸ்டிக் எடுத்துருந்துருக்கேன். ஸோ எங்கே பார்க்க போகிறதுனா மாஸ் எலக்ட்ரிக்கில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு 3-3 கிலோவால் தேவைப்படும் இந்த ஹிட்டம் பிளஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கரெக்டாக நான் போகிற மாதிரி கரெக்டாக டக்கு டக்குன்னு ஒரு 3 கிலோவால் போட்டிருக்கேன். ஸோ இருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ போட்டுடலாம். ஸோ பார்த்துட்டு வந்து நான் 3 கிலோவில் போட்டேன். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த கல்ல மேலே ஏறிட்டு அதுக்கடுத்து அந்த கல் மேலே ஏறிடுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தினா வந்து ஒரு ஸ்டீல் மாதிரி பிடித்தீங்களா, அந்த ஸ்டீல் மேலே ஏறிடுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட் கட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தா வந்து பொறுமையாக போக, டக்குன்னு கீழே விழுகு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் நிறைய இடம் கீழே வந்துட்டேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தா அந்த குளோவில் மேலே கூச்சிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு குளோல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது மேலே கூச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா இன்னொரு குளோல் இருக்கும், அது மேலே கூச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம மூளை யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கரெக்டாக ஒரு குளோல் போட்டால் நம்ம வந்து அந்த அது மேலே ஏற முடியும், அந்த ரூஃப் மேலே ஏற முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த குளோவில் போட்டுட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து குளிச்சிருங்க. இப்போ அந்த இந்த ரூஃப் மேலே ஏற போகிறோம். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த இடத்த வந்துட்டு நம்ம வந்து படுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா. ஸோ ஒரு உண்மையிலே சூப்பரான ஹிட்டம் பிளேஸ். ஸோ நிறைய பேர் ரேங்க் புஷ் பண்ணுற பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் சோனில் வந்துட்டு ரேங்க் புஷ் பண்ணவே மாட்டாங்க, லாஸ்ட் சோனில் தான் சர்வேவே பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் வந்து நார்மலான இடத்துல வந்து ரேங்க் புஷ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அந்த ஹிட்டம் பிளஸ் யூஸ் பண்ணி ரேங்க் புஷ் பண்ண பாருங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தா வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ட்ரிக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். யார் எடுத்து அனுப்பிவிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா முகமதுன்னு ஒரு தம்பி எடுத்து அனுப்பிவிட்டுருக்காங்க. ஸோ நம்ம தம்பி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மூலம் போயிட்டு அந்த மரக்கட்டையை பார்த்தா வந்து ரைட் சைடு டு லெஃப்ட் சைடு போட்டுறாங்க. ரெண்டுமே போட்டவொடனே டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே போயிடுறாங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் போயிடுறாங்க. ஸோ போன உடனே பார்த்தா வந்து எல்லா இடமும் பார்த்தா வந்து விசிபிளாக தெரியுது. ஸோ இது வரைக்கும் எடுத்து அனுப்பிட்டுருந்தாரு, தேங்க்ஸ்ரா தம்பி. ஓகே கைஸ், இதே மாதிரி உங்களோட வீடியோஸ் நம்ம சேனலில் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லை, என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க் டச் பண்ணி மறக்காம பார்த்தா வந்து ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வீடியோ எடுத்து பார்த்தா வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்க. ஸோ கன்ஃபார்ம் பார்த்தா வந்து உங்களோட வீடியோஸும் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் யோசிக்காமல் உங்களோட வீடியோஸ் எடுத்து அனுப்புங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா,